ஆனால் இப்போ மேட்ரு அது இல்லை. எல்லா விஷயத்துலேயுமே அல்டிமேட்டாக இருக்கிற நம்ம தலைவன் குடியிருக்கிற வீட்டை மட்டும் என்ன சப்பையாக கட்டியிருப்பாரு, அதையும் அல்டிமேட்டாக தான் கட்டியிருக்கிறாரு, அதுவும் அவரோட சொந்த ஊரில். அதுலேயும் ஒரு சிறிய திருத்தம், அது நிரந்தரமாக குடியிருக்கிற வீடு இல்லை, தன்னோட ஊருக்கு வந்துட்டு போகிற ஒன்று ரெண்டு நாள் ஓய்வுக்காக தன்னோட லெவலுக்கு கட்டியிருக்கிற சின்ன குடிசை தான் இந்த பிரம்மாண்ட மாளிகை. சமீபத்தில் இந்த மாளிகைக்கு உள்ளே போய் பார்க்குற வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சது, நண்பர்களோடு நுழைஞ்சிட்டோம். இந்த சீரியல் செட்டிங்லாம் அவர் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பாலகர சாமி கோயில் உடைக்காக கட்டின சீரியல் செட்டிங். எனக்கு தெரிஞ்சு பொதுமக்கள் பார்வைக்காக அந்த வீட்டுக்குள்ளே அனுமதி அளிக்கப்பட்டது அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் நினைக்கேன். இப்போ வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம், கீழே பார்த்தா கார் விடுற பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாக கிரானைட் தான் வச்சு பின்னிருக்காப்புல அண்ணாச்சு. நைட்டு நேரத்தில் வீடு பளிச்சுன்னு தெரியணுங்கிறதுக்காக மொட்டை மாடியிலேருந்து கீழே பார்த்து வீட்டை சுற்றி பவர்ஃபுல் ஃபோக்கஸ் லைட்ஸ் தான். முன்னாடியிலேருந்து முகப்பை பார்த்தா அவங்களோட ஜவுளி கடை மாடலில் தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி வீட்டோட வராண்டாவில் இடது பக்கமாக அன்பானவர்களின் அன்பு உலகம் அப்படின்னு போட்டு நெஞ்சில் கை வச்சு நம்மளை வெல்கம் பண்ணுறாரு நம்ம லெஜெண்டு. அப்படியே அதுக்கு வலது பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு வர்ற விசிட்டர்ஸ் உட்கார்றதுக்காக வேர்ல்டு கிளாஸ் சோஃபா ஒன்று போட்டு பட்டை கிளப்பியிருக்காங்க. வெளியே அப்படியே பார்த்துட்டு இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே நுழைய போகிறோம். வீட்டோட தலை வாசலை பார்த்தீங்க அப்படின்னா நில கதவு எல்லாமே கோல்டன் கோட்டிங்கில் வச்சு அப்படியே ஆரம்பத்தில் நம்மளை அசரடிக்காங்க. அதை கடந்து அப்படியே ஹாலுக்குள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா பா அது ஹாலே இல்லை, ஷாப்பிங் மால் அப்படி தான் இருக்குது. அப்படியே அண்ணாந்து மேலே பார்த்தோம் அப்படின்னா லெஜண்ட் சரவணா ஸ்டோரு லோகோவை பேர்னு வாயை பிளந்து பார்க்குற மாதிரி லைட் செட்டிங்காகவே வச்சுருக்காங்க. இதே மாதிரி தான்டா நானும் ஒரு வீடு கட்டுவேன் அப்படின்னு ஒரு சபத்தை போட்டு இதுக்கு மேலேயும் உள்ளே வேற என்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கவே போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தலைவாசலில் எப்படி கோல்டன் கோட்டிங் கதவு வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி தான் ஹாலை தாண்டி பெட்ரூமுக்கு போகிற வழியும் வச்சுருக்காங்க. வராண்டாவில் போட்டிருந்த மாதிரியே பெட்ரூம்லேயும் ஒரு யூ ஷேப்பு சோஃபா செட் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த சோஃபா செட்டுக்கு பின்னாடி பெட்டு மாசாக இருக்குது. இதே மாதிரி ஒரு லெஜெண்டரி பெட்டு நானும் வாங்க வேண்டான்னு அங்கேயும் ஒரு சபதம். இதே மாதிரி இந்த ரூமுக்கு அடுத்ததாக இந்த ரூமோட நீள அகலத்திலேயே உள்ள ஒரு பாத்ரூம் வித்து டாய்லெட், பட் அங்கே யாரையும் உள்ளே விடலை. இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த கண்ணாடிக்கு அந்த பக்கம் இந்த பெட்ரூம் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அந்த பக்கமும் ஒரு பெட்ரூம். இதில் ரைட் சைடில் இருக்கிற அந்த கதவு தான் அடுத்த பெட்ரூமுக்கான கதவு. இது அந்த பெட்ரூமில் இருக்கிற நிலக்கண்ணாடி, எல்லாமே வேல்டு கிளாஸ். அந்த பெட்ரூமில் என்னெல்லாம் பார்த்தீங்களோ அதில் ஒரு இன்ச்சு கூட மாறாமல் அப்படியே எல்லாம் இந்த பெட்ரூம்லையும் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இது கிச்சன் செமரிச்சா இருந்துச்சு. சரி வாங்க ரெண்டாவது மாடிக்கு போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாவது மாடி. கீழ்த்தளத்தில் நீங்கள் பார்த்த மாதிரியே அந்த மேல்தளத்துலேயும் ஒரு ரெண்டு பெட்ரூம் இருக்குது. அந்த வாசலை பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த ரெண்டாவது மாடியிலேருந்து கீழ்த்தளத்தை பார்க்குற மாதிரி செவ்வக வடிவத்தில் ஒரு பால்கனி பெருசாக வச்சுருக்காங்க. பட் அது வேறு லெவலில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது மாடிக்கு போகிற பாதை, பட் அங்கே யாரையும் அலோட் பண்ணலை. அந்த இன்னர் பால்கனியை தாண்டி விசிட்டர்ஸ் உட்கார்ற மாதிரி ஒரு பெரிய ஹால். அதை பார்க்குறதுக்கு வீடு மாதிரியே தெரில, அது ஏதோ ஒரு பெரிய ஷாப்பிங் மாலில் உள்ள நுழைஞ்சு நம்ம விசிட் பண்ணியிருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ மேலே பால்கனியிலேருந்து கீழ்த்தளத்தை பார்க்குற வியூ இது தான், செம்ம ரிச்சாக இருக்கும். இது அந்த ரெண்டாவது மாடியில் அந்த ஹாலுக்கு அடுத்தது ஒரு சவுண்ட் ப்ரூஃப் கான்ஃபரன்சிங் ஹால் ஒன்று வச்சுருக்காங்க. ஆனால் இந்த வீடு ஃபுல்லாகவே ஏர் கண்டிஷன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இப்படி ஒரு ரிச்சான இடத்துக்கு போனோடனே எங்களுக்குள்ளே இருந்த அந்த குழந்தைகள்லாம் முடிச்சிக்கிச்சு. கொஞ்சம் நேரம் வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறது, அப்படி இப்படின்னு கொஞ்சம் நேரம் அதோட சுழிச்சாட பண்ணிட்டு இருந்துச்சு. என்ன பண்ண, பணம் இருக்கிற லெஜெண்டு படம் எடுக்கிறாரு, ஃபோனை மட்டும் வச்சுருக்கா நம்ம ஸ்டில்லு தானே கொடுக்க முடியும். அதனால் இப்படி வீடியோ மட்டும் எடுத்து நம்மளோட வெறியை தீர்த்துக்கிற வேண்டியதாக போயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இன்டீரியர் எல்லாம் கண்ணை உறுத்தாத அளவுக்கு செம்ம பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு.
இப்போ மறுபடியும் கீழ்த்தளத்துக்கு இறங்கி வர்றோம். இங்கே நீங்கள் ஒன்று நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும், இங்கே கிளாஸ் ஒர்க்ஸ் வந்து அதிகம். எதையெல்லாம் நீங்கள் சுவருன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கிளாஸ் ஒர்க்காக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலு, உயர்தர வெள்ளை கிரானைட்டில் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ளோரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவும் கிரானைட்டு தான். ஈரக்காலில் அசால்ட்டாக நடந்து போனோம்னா கீழே விழுந்து மண்டை குலுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்படி ஜிலு ஜிலுன்னு உள்ளே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது சில அதிர்ச்சிகரமான சம்பவங்களையும் தாண்டி தான் நம்ம வரண்டு இருந்துச்சு. இதுதான் அந்த அதிர்ச்சிகரமான சம்பவம். பிதாமகன் விக்ரம் மாதிரி இருந்த அந்த பையன் நம்ம எங்கே போனாலும் பின்தொடர்ந்து வந்து என்னையும் ஃபோட்டோ எடுங்க என்னையும் ஃபோட்டோ எடுங்கன்னு பின்தொடர்ந்து வந்து வற்புறுத்திட்டு வந்துட்டு இருந்தான். ஆனால் அவனை பார்த்தாலே எங்களுக்கு அள்ளு ஊட்டுச்சு அப்படிங்கிறது அந்த பையனுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நீங்களும் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4K அல்ட்ரா ஹெச்டி எல்இடி டிவி ஒன்று வச்சுருந்தாங்க. அது எத்தனை இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருந்துச்சு அப்படிங்கிறது மட்டும் உண்மை. அது ஏறத்தால ஆளோட கழுத்து உயரத்துக்கு இருந்துச்சு, அவ்வளோ பெருசு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலேயும் அந்த வீட்டுக்குள்ளே தான் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம். வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு மனசே வரல எவனுக்கும். இத்தனைக்கும் ரெண்டாம் மாடி வரைக்கும் தான் பார்க்கறதுக்கு அனுமதிச்சாங்க, அதுக்கு மேலே உள்ள ஃப்ளோர்லாம் பார்க்கறதுக்கு அனுமதிக்கவே இல்லை. ஒருவேளை அங்கேயும் பார்க்க விட்டுருந்தாங்கன்னா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், வீட்டுக்கு மேலே ஹெலிபேட்லாம் வச்சுருக்கிறதா சொன்னாங்க. நைட் நேரம் ரெண்டாம் மாடிக்கு மேலே பார்க்கவும் விடலை, இல்லைன்னா பகல அரைஞ்சுன்னா அங்கேயும் போய் பார்த்துருக்கலாம். வீடு ஃபுல்லாக அந்தா இந்தான்னு பார்த்து முடிச்சுட்டு ஒரு வழியாக மனசே இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே வந்தோம். வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு பிரம்மாண்டமான ஷாப்பிங் மாலை விட்டு வெளியே வர்ற ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு. வெளியே ஒரு வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரோம் அப்படிங்கிறது உண்டான எந்த இதுவுமே இல்லை, ஏன்னா அவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அந்த வீட்டோட பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 3/4 ஏக்கர் இருக்கும், அவ்வளவு நீளம் அவ்வளோ அகலம். அந்த கோயில் கூடையை ஒட்டி தலைவன் லெஜெண்டும் கண்டிப்பாக வருவார் அந்த கோயில் கூடைக்கு அப்படின்னு எதிர்பார்த்தோம், ஆனால் அவர் வரவே இல்லை. அது ஒரு சின்ன ஏமாத்தம்தான். ஒரு வழியாக வீட்டை உள்ளே போய் பார்த்த திருப்தியில் அங்கேருந்து கிளம்பினோம்.